அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வாராகி அம்மன், இந்த வாராகி அம்மனை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை இன்றளவும். ஆனால் நினைத்த விஷயத்தை உடனே நடத்தி கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த வாராகி அம்மன்னு சொல்லலாம். அதுவும் 12 நாட்கள் மட்டுமே இவங்கள் நினைத்து நம்ம வழிபாடு சரியான முறையில் நம்ம செய்தோம் அப்படின்னா 13வது நாளே நல்ல ஒரு அற்புதமான ஒரு வழி வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை மனம் கொண்டவங்க தான் இந்த வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் நம்ம எப்படி வச்சு வீட்டில் பூஜை செய்தோம் அப்படின்னா, நம்ம நிறைவேறாது அப்படின்னு நினைத்த எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலுமே அவற்றை வெறும் 12 நாட்கள்லேயே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் இந்த வாராகி அம்மனை சொல்லணும். இவங்களை வாராகின்னு சொல்லலாம், வராகின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய உருவ அமைப்பை பார்த்து இன்னைக்கு பக்தியை காட்டிலும் பயம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் பல பேருக்கு இடையில். ஆனால் இவங்களுக்கு குழந்தை மனம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு தெய்வம்னே சொல்லலாம் இந்த வாராகி அம்மனை. வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த வாராகி. வாராகி அம்மனுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 பெயர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பஞ்சமி, தண்டநாதா, சங்கீதா, சமேஸ்வரி, சமய சங்கீதா, வராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாலி, மகாசேனா, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, அரிக்னி அப்படின்னு சொல்லி 12 பெயர் இருக்குது. வாராகி அம்மனை இந்த முறைப்படி 12 நாட்கள் நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா 13வது நாளே நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்றது ரொம்ப ஒரு அற்புதமான கருத்தாகவே இருக்குது. எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு தீர்வை நிச்சயமாக அந்த அம்பால் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாராகி அம்மனை விக்கிரகமாக வைத்தோ அப்படி இல்லைன்னா திருவுருவ படமாக வைத்தோ வந்து வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, வாராகி அம்மன் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு இன்றைக்கி பக்தி வருதோ இல்லையோ மனசில் வந்து ஒரு சின்ன பயம் வருது. ஆனால் இந்த வாராகி அம்மன் குழந்தை மனம் கொண்டவங்க, வாராகியை நம்பி இவங்களோட பாதங்களை நம்ம சரணடைந்தோம் அப்படின்னா அம்பாள் என்றைக்குமே நல்ல ஒரு வழியை கொடுப்பாங்களே தவிர கைவிட மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் வந்து வாராகி அம்மனோட திருவுருவ படம் இல்லை அப்படின்னா கூட சரி, மஞ்சளில் விநாயகர் பிடிக்கிற மாதிரி வாராகி அம்மனாக நினைத்து மஞ்சள் பிடித்து வச்சுக்கோங்க. ரெண்டு நிலக்கடலையோ இல்லை வேறு ஏதாவது கொண்டக்கடலையோ இருந்துச்சுன்னா எடுத்து வாராகிக்கு ரெண்டு கொம்பு மாதிரி வச்சுருங்க. எப்படி நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சு வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி வாராகியும் வந்து பிடித்து வைத்து நம்ம வழிபாடு செய்யலாமா. இந்த மஞ்சளில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு நிலக்கடலை எடுத்து வச்சு வாராகி அம்மனோட முகத்தில் இருக்கும் கொம்பு போல் நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறமா பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய மஞ்சளுக்கு மேலே குங்குமம் வச்சு மஞ்சளை வாராகி அம்மனாக நம்ம நினைத்து பாவனை செய்து பாவித்து கொண்டு நம்மளுடைய பூஜையை வந்து நம்ம பூஜை அறையில் அவங்கள கொண்டு போய் வைத்து ஆவாகனம் செய்து தொடர்ந்து 12 நாட்கள் நம்ம பூஜை செய்யணும். தினமும் வாராகி அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த பிரசாதத்தை 12 நாட்களும் தொடர்ந்து மறக்காமல் நம்ம செய்யணும். நைவேதனமா அம்பாளோட முகத்திற்கு முன்பு அமர்ந்து ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து உங்களுடைய கஷ்டங்களை வாராகி அம்மனிடம் மனதார சொல்லி இறுதியாக அம்மனுக்கு தீபாராதனை காமிச்சு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அம்மனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குமா. 12 நாட்களுமே சரி உங்களுடைய கோரிக்கைகளை அம்மனிடம் மனசார நம்பிக்கையோடு நம்ம சொல்லணும். ஒரே ஒரு கோரிக்கையாக மட்டும்தான் இருக்கணும் அந்த 12 நாட்களுமே சரி. எவ்வளவு பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் சரி, ஆனால் அது ஒரு கோரிக்கையாக மட்டுமே இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, இனிமேல் நமக்கு அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே சரி, அதை நடத்தி காட்டக்கூடிய ஒரு சக்தி கொண்டவங்க தான் இந்த வாராகி அம்பாள். நம்பிக்கையோடு இந்த பூஜையை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான பூஜை முறைகள்லாம் கிடையாது. வாராகி அம்மன் கிட்ட நம்மளுடைய குறைகளை தொடர்ந்து 12 நாட்கள் அந்த அம்பாளோட பெயர் இருக்கலையே 12 பெயர்கள், இதையும் ஒவ்வொரு நாளைக்கு 12 அந்த பெயர்களையும் சொல்லி நம்ம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்பிக்கையோடு, ஏன்னா நம்பிக்கை அப்படின்றது எந்த ஒரு விஷயத்திற்குமே ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா, அந்த நம்பிக்கையோடு செய்து வந்தோம் அப்படின்னா வாராகி அம்மன் பூஜையில் நம்மளுடைய உடல் தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, மன தூய்மையாக இருந்தாலும் சரி, மிக மிக அவசியமான இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு இருக்கணும் அப்படின்றத மறக்காதீங்க. உடல் தூய்மையும் சரி மன தூய்மையும் சரி எந்த ஒரு பூஜைக்குமே ரொம்ப அவசியமாக இருக்கும். எந்த ஒரு பொய் பொறாமை கெட்ட எண்ணத்தோடவும் வாராகி அம்மனை நம்மளால் நெருங்கவே முடியாது. ஆக இதையெல்லாம் அகற்றி நமது வாழ்க்கை நன்றாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு வாராகியை நம்ம தொடர்ந்து 12 நாட்கள் செய்து வந்தோம், அவங்களுடைய பூஜையை செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதோடு 12 நாட்கள் கழித்து இந்த மஞ்சள் பிள்ளையார் இந்த மஞ்சளில் அம்பாலை பிடித்து வைத்தோம் இல்லையா, அவங்கள என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பாவை எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு தினந்தோறும் நம்ம நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமத்தோடு சேர்த்து இந்த மஞ்சளையும் திலகமாக வைத்து வந்தோம் அப்படின்னா நினைத்தது உடனே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். இப்படி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னாலே போதும், பண கஷ்டம் அப்படின்றதும் இருக்காது, மன கஷ்டமும் இருக்காது, வீட்டில் செல்வம் மழை பொழியும், குடும்பத்தில் சந்தோஷமும் நிறைந்திருக்கும்.
நம்பிக்கை உள்ளவங்க வாராகி அம்மனோட பாதங்களை பற்றி முறைப்படி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி அவங்கள வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அருள் ஆசியை பெற முடியும் வாராகி அம்பாள் கிட்டேருந்து வரங்களாக. நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.